வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி சீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பரங்கிக்காய் ட்ரெடிஷனல் மெத்தடில் பாரம்பரியமான பரங்கிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ பரங்கிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டுக்கு நறுக்கிறாப்புல கொஞ்சம் பெருசாக நறுக்கின்றிருக்கேன். ஏன்னா பரங்கிக்காய் வந்து சீக்கிரம் குழஞ்சி போயிடும், சீக்கிரம் வெந்துடும், அதனால் கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கணும் கூட்டுக்கு. இதுக்கு வந்து அரை கிலோ பரங்கிக்காய் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 200 மில்லி ஜலம் விட்டு இப்போது வேக வைக்க போகிறேன். சீக்கிரம் வந்துடும், அதனால் 200 மில்லி ஜலம் விட்டுண்டா போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுப்போம். அப்புறம் சிம்மில் வச்சுருந்தா போகிறோம். வந்து ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, இப்போது இந்த கூட்டுக்கு அரைச்சி விடுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு 5 வத்த மிளகா, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது வந்து ஒரு மீடியம் சைஸ் அரிநிலக்காய் அளவு பெருங்காயம். இப்போ நான் கடாயை போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அந்த பெருங்காயத்தை போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 7-8 தேங்காய் சில்லு, ஒரு 2 இன்ச்சுக்கு 7-8 தேங்காய் சில்லு, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வறுக்கணும். பெருங்காயம் 2 டீஸ்பூன், தனியா 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1-5 வத்த மிளகாய், பாதி செவந்த உடனே தேங்காயெல்லாம் போடலாம். கருவேப்பிலை எப்பயுமே நீங்கள் அரைக்கிற சாமானாக இருந்தால் அரைக்கிறதோடு சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன்னா நமக்கு நல்லது, இரும்பு சத்து வந்து அப்படி ஃபுல்லாக கிடைக்கும். அப்படி கருவேப்பிலையாக போட்டோம்னா எல்லோரும் தூக்கி போட்டுருவோம், ஓரமாக இல்லையா, சாப்பிட மாட்டேன். அந்த கூட்டு வந்து துவையல் சாத்துக்கு பருப்பு பொடி இந்த மாதிரிலாம் பண்ணினேன்னா, பருப்பு துவையல், பருப்பு பொடி இல்லாட்டா தேங்காய் துவையல் இந்த மாதிரிலாம் போட்டு சாத்தில் சூடாக நெய் விட்டுட்டு பசங்கிட்டு இந்த கூட்டு தொட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பரங்கிக்காய் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாள் பரங்கிக்காய். இப்போ வந்து இந்த தேங்காயும் கொத்தமல்லியும் போடணும். தேங்காய் புட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ஆறினவுடனே இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவேன். இந்த கூட்டுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் கூட கொஞ்சம் குறைச்சி தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அரைச்சி விட்றதுனால தோரம்பருப்பு ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு 70 கிராம் வச்சுருங்க, அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஆயிரத்தி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ஆறினோன்னா அரைச்சி எடுத்துன்னு வரேன். பரங்கிக்காய் சூப்பராக வெந்து போடுத்து, பரங்கிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். பூசணிக்காய் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், பரங்கிக்காய் வந்து மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இதை இதில் போட்டுடணும். நல்லா கலரி விட்டு இது தேங்காய் போட்டிருக்கறனால ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ உடனே இமீடியட்டாக பருப்பையும் போட்டுற போகிறேன். பருப்பு வச்சுருக்கேன், இந்த பருப்பையும் போட்டுறேன். அதோட
பருப்பு போட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். என்ன இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் இப்போ இந்த நீரக்க இருக்காப்புல இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆனவுன்னா கெட்டியாகிடும். பருப்பு இந்த அரைச்செல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் கெட்டியாகிடும். சாப்பிட்டு பாருங்கள், பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இதுக்கு வந்து மேலே தாளிச்சு கொட்டிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிட்டு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் விட்டால் கூட போதும், தாளிச்சு கொட்டுறதுக்கு தானே. குடுமண வரைக்கும் எண்ணெயெல்லாம் குறைச்சி சேர்க்கறது நம்ம உடம்புக்கு நல்லது. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வடிச்சுட்டு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நிறைய போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். நல்லா செவக்கணும். உளுத்தம்பருப்பு வாசனை ஜம்முன்னு வருது. மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கலர் கலரு அவ்வளோதான். நம்ம பரங்கிக்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.